Hello friends, welcome to Latha's Vlog and Cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து நாம பார்க்க போறோம். சோ என்ன செஞ்சு காமிக்க போறேன் அப்படினா வந்து காலிஃப்ளவர் பிளஸ் green peas இது ரெண்டையுமே வெச்சு உங்களுக்கு white kurma தான் வந்து செஞ்சு காமிக்க போறேன். சோ இந்த white kurma வந்து நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் பிரெஃபர் பண்றீங்களோ அத எல்லாமே யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். பட் இன்னைக்கு நான் இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் எடுத்து சோ இந்த சைட் டிஷ் வந்து நம்ம சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ரைஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குருமா செய்யிறதுக்காக நான் இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து நல்ல ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா salt மஞ்சள் தூளும் போட்டு நான் நல்லா இத வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வெச்சறேன். சோ அதுக்கு அப்புறமேட்டி இங்க நான் கொஞ்சமா green peas எடுத்து வச்சிருக்கேன். சோ இங்க ஒரே ஒரு ஆனியன் அதுக்கு அப்புறமேட்டி ஒரு தக்காளி கொஞ்சமா garnish-க்காக வந்து coriander வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமேட்டி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ அடுத்து இங்க என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படினா கொஞ்சமா தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் ஒரு நாலு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் அரைச்சி நம்ம பேஸ்டா எடுத்து வச்சுக்கணும். சோ இப்போ நான் இத அரைச்சி எடுத்துட்டு வந்தறேன். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து இங்க வந்து கடாய் காய வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு ஒரு குழி கரண்டிக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருந்த தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் எந்த ஒரு மசாலா பவுடருமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த இதுலேயே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் தேவையான காரத்துக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இந்த இதில் வந்து நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த காலிஃப்ளவரை இது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நான் வச்சுருந்த இந்த பச்சை பட்டாணியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஃப்ரெஷ் பீஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அப்படி இது கிடைக்கல அப்படின்ட்டுனா வந்து நீங்கள் அந்த காஞ்ச பச்சை பட்டாணியை கூட வந்து ஊற வச்சு வேக வச்சு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த இந்த பட்டாணியும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் கொஞ்சம் வேகணும். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. ஸோ இது வேகிறதுக்காக நான் சும்மா ஒரு ஹாஃப் டம்ளருக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். வச்சு இது கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சுருந்த இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் வந்து நமக்கு சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தேங்காய் விழுதோடைய கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும்போது இது நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சப்பாத்தி ரொட்டி அதுக்குன்னா வந்து நல்லா திக்கான பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ரைஸுக்கு அப்படின்ட்டுனா வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை நம்ம லிட்டை போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தோம். ஸோ அது வந்து இப்போ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுவே உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்ட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி